நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யோர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். அடுத்த வாரம் அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடைபெறக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் தொடர்பான பதிவு தான் இது. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டுக்கும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 40 மதிப்பெண்கள் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கான வகுப்புகள் வந்து ஆரம்பமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் இந்த கீழத்தர நம்பரை தொடர்பு கொண்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய கிளாஸஸ் அல்லது டெஸ்ட் பேட்ஜ் அல்லது மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இதுபோக காமர்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ஜ் வந்து துவங்கியாச்சு. ஸோ அதில் சேரணும்னு விருப்பம் உள்ளவங்களும் நீங்கள் வந்து தாராளமாக தொடங்கிக்கலாம். நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு இடையிலே ஆக்சுவலாக வந்து ஆகஸ்ட்லேயே வரும்னு எதிர்பார்த்த அந்த பிஜிடிஆர்பி ஆனது இன்னும் அறிவிப்பானை வரலை. ஸோ கூடிய விரைவில் வந்து அது வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். கிட்டத்தட்ட வந்து 2 வருடங்கள் ஆக போகிறது. இப்போ வரக்கூடிய அக்டோபர் வந்துருச்சு கிட்டத்தட்ட. இந்த அக்டோபரோடு பார்த்திங்கன்னா 2 வருடங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, போஸ்டிங் வரைக்கும் போட்டுட்டாங்க. ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து அறிவிப்பானை வரலை, பிகாஸ் ஆஃப் வேக்கன்சி, சரியான பொசிஷன் தெரியல. இப்போ 2 வருடங்கள் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷனில் போனது, ரிட்டையர்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால இப்போ நிறையாவே இருக்குது. இது போக எஸ்பெஷலி காமர்ஸ் டீச்சர்ஸுக்கு கூடுதலான அதிர்ஷ்டம்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப் மட்டும்தான் இருந்தது. எல்லா ஸ்கூல்லையும் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கண்டிப்பாக வந்து காமர்ஸ் வகுப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அதனுடைய விளைவாகவும். இதுபோக பார்த்திங்கன்னா திடீர்னு சில வீடியோக்கள் வருது, ஆசிரியர் தேர்வாணையம் வந்து தேர்வுகளை இனி வந்து நடத்தாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடு வருது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அரசிடமிருந்து எந்த விதமான அந்த அறிவிப்பானையும் இல்லை. கூடுதலான போஸ்ட்டுக்கான அறிவிப்பானை தான் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக எல்லா பள்ளிக்கூடங்களிலும் வந்து காமர்ஸ் வகுப்புகள் துவங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் வந்து காமர்ஸோட தொடர்புடைய ஹிஸ்ட்ரி, அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, லாங்குவேஜ் பேப்பர் தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், இந்த போஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஆல்சோ, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உயரும், கண்டிப்பாக கூடும். ஒரு 40 ஸ்கூலில் வந்து துவங்கினால் கூட கண்டிப்பாக வந்து அது ஒரு 40 போஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காமர்ஸ் நண்பர்கள் கவலை கொள்ள வேண்டாம். அதே மாதிரி வந்து லாங்குவேஜ் நண்பர்களுக்கும் அதிகமான போஸ்ட் இருக்கும்னு நம்பலாம். அதே மாதிரி கணினி ஆசிரியர் நண்பர்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தீங்க, அது மாதிரி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான அளவில் இருக்கும். ஏன்னா புதிதாக துவங்கப்பட்ட பள்ளிகளில் வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸோடு இருக்கக்கூடிய காமர்ஸ் குரூப்போ அல்லது ஹிஸ்ட்ரியோடு இருக்கக்கூடிய காமர்ஸ் குரூப்போ இருக்கும். அப்போ ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து கூடுதலான போஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு நான் நம்பலாம். சயின்ஸ் குரூப்பு ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் இருக்கக்கூடிய அந்த ப்ரொமோஷனில் போன ரிட்டையர்டான டீச்சர்ஸுக்கான வேக்கன்சியும் கண்டிப்பாக இருக்குது. செகண்டரி கிரேடு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பேப்பர் 1 இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், இந்த இரண்டுக்குமான போஸ்ட் தான் வந்து அதிகப்படியாக இல்லை. ஏன்னா தென் மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறையா சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்றதுனால நார்த்தில் அந்த வேக்கன்லாம் இருக்குது, அது குறைந்த அளவில் தான் இருக்கும். பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டுக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் வந்து அதிகப்படியான போஸ்ட் வந்து எதிர்பார்க்கலாம். காரணம் 2 ஆயிடுச்சு. அப்போ அந்த 2 இருக்கக்கூடிய ப்ரொமோஷன், இந்த மாதிரி போகிற டீச்சர்ஸ் அனைவருக்குமே வந்து இது இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து உங்களுடைய முயற்சியை வந்து கைவிடாதீங்க. நிச்சயமாக வந்து அந்த போட்டித் தேர்வானது வரும், அதிகப்படியான வேக்கன்சியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட்டு தான். ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் எத்தனை அப்படின்னு சொன்னாதீங்க. என்னுடைய நண்பர் சொன்னால் தான் திரும்பவும் நான் சொல்வேன், 4 போஸ்ட்டுக்காக மட்டுமே அவர் வந்து எழுதினார் ஜியோகிராஃபி. ஆனால் அதில் வந்து அவர் வந்து சக்ஸஸ் ஆகி வந்தார். அப்போ சொல்லுவார், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட், அதில் நான் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்தால் நிச்சயமாக வந்து வெல்ல முடியும் அப்படின்னு நினைங்க. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட்டையும் உங்களுடைய காம்படிட்டர்ஸை நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க. ஸோ உங்களுடைய வெற்றி பாதையினுடைய வெற்றி பாயிண்ட்டை நீங்கள் முன்னால் பாருங்கள். டார்கெட் 120, 130 அப்படின்னு சொல்லி உங்களுடைய டார்கெட் அவுட் ஆஃப் 150 வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு போஸ்ட்டாக இருந்தால் கூட நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அப்படி தான் வந்து மேலே போக போக ஹையர் போஸ்ட்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும், 5 போஸ்ட்டு 10 போஸ்ட்டு அதெல்லாம் ஜெயிச்சு வர்றாங்கல்ல. ஸோ அந்த ஆட்டிடியூட் நம்ம கையில் இருக்கணும். வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டால் நிச்சயமாக வந்து வெற்றி பெற முடியும். அதற்கான முயற்சி எடுக்கணும், பயிற்சி எடுக்கணும். அந்த முயற்சியும் பயிற்சி இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். இது பல தடவைகளை நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாகவே கொடுத்துருக்கிறேன். அதனால்
எப்போ வரும் அப்படின்றத ஒரு நெகட்டிவ் தாட்ஸை விட்டுடுங்க. கண்டிப்பாக அந்த போஸ்ட் வரும். அதற்கான முயற்சியில் இறங்குங்க. நன்றாக படிங்க. உங்கள் சப்ஜெக்டை படிங்க. நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸை கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஒரு அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா எப்படி அந்த டஃப்னஸ் வருது அப்படின்றது தெரியும். உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றதுக்காக. மேலும் தகவல்களுக்கு கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த பேட்ச் அது 19வது பேட்சுக்கான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் கிளாஸஸ் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதற்கு வாங்க. டெஸ்ட் பேட்ச் இதில் இருக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது. காமர்ஸுக்கான மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் மற்றும் கிளாஸஸும் இருக்குது. சஃபிஷியன் நம்பர் இல்லாதனால நாங்கள் ஆரம்பிக்கலை. தொடர்ந்து இந்த பதிவோடு சேர்ந்து உங்களுடைய பிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைத்து சப்ஜெக்ட்ஸாக நண்பர்களுக்கும் எஜுகேஷன் சைக்காலஜிக்காக ஷேர் பண்ணுங்கள். காமர்ஸ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சிலையோ அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.